பகுதியில் பிளாஸ்டிக் கம்பெனிக்கு அனுமதி வழங்கிய பேட்டை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை கண்டித்து திசையன் நிலையைச் சேர்ந்த தம்பதிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியதால் இன்று பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன் விலை ஆயன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ரஜினி, இவருடைய கணவர் அருள்குமார், இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். இவர்கள் அந்த பகுதியில் 2014 புதியதாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். அவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு அருகே சிவசக்தி ட்ரேடர்ஸ் என்ற பிளாஸ்டிக் கம்பெனி 2021 வந்துள்ளது. இந்த கம்பெனியில் பிளாஸ்டிக் பொருட்களை உடைத்து கூழாக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பிளாஸ்டிக் கம்பெனியில் அவ்வாறு பணிகள் நடைபெறும் பொழுது மிகுந்த சத்தம் கேட்குமாம். இதனால் தம்பதிகள் குடியிருக்கும் வீட்டிற்குள் மிகுந்த சத்தம் கேட்பதாகவும், இதனால் தங்களது மகள்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் கூறி நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு நீதி நாள் முகாமில் 4 புகார் மனு அளித்தனர். இந்த புகார் மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு நாள் முகாமில் பலமுறை புகார் மனு அளித்துள்ளனர். இந்த புகார் மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பிளாஸ்டிக் கம்பெனி இயங்குவதற்கு தடை ஆணையும் பெற்றுள்ளனர். இந்நிலையில் மதுரை உயர் நீதிமன்றத்தின் தடை ஆணையை மதிக்காமல் பேட்டை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த கம்பெனி இயங்குவதற்கு தடையில்லா சான்று அளித்துள்ளதாக கூறி தம்பதிகள் இருவரும் இன்று பேட்டை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சார், என் பேர் வந்து ரஜினி. நான் வந்து திசின்வில ஆயன்குளம் பக்கத்தில் இருக்கிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி இருக்குது. அது வந்து பிளாஸ்டிக் பொருள் அரைக்கிறதுனால அந்த சத்தத்தால் எங்களுக்கு வீட்டில் இருக்க முடியலை. 1 இதனால் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து 4 மண்டே பெட்டிஷன் போட்டோம். ஹைகோர்ட்லேருந்து போய் ஸ்டேயும் வாங்கிட்டோம். எங்கள் பஞ்சாயத்து தலைவரோ எங்கள் வீடியோ மேடமோ இதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் திருநெல்வேலி மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உள்ள அதிகாரிகள் இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்ததுனால அவங்க வந்து அரைச்சிட்டு இருக்காங்க. இதனால் இப்போ வந்து என் பிள்ளையோட படிப்பு மெயினாக பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது. காலேஜில் வந்து எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் கூட அட்டன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கா. எங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. பல வாட்டி இவங்ககிட்ட வந்து ஃபோனிலையும் நாங்கள் சொல்லியிருக்கோம், நேரடியாகவும் வந்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் வந்து அவங்க வந்து இனி ஆய்வுக்கு வரும்போது உங்களை கூப்பிடுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதம் 5 அவங்க வந்திருக்காங்க. ஆனால் வந்து எங்களை கூப்பிடவே இல்லை. அவங்களா வந்து விசாரிச்சுட்டு மறுபடியும் இன்றைக்கி காலையில் வந்திருக்கு. அது வந்து 20 சத்தம் ஒரு பிரச்சனையும் பண்ணாது. அதனால் வந்து நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை. இந்த சத்தத்தால் எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கவும் முடியல. அதனால் தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.